ஹாய் கிஷோர். ஹாய் விக்கி. ஹாய் ஹாய் மக்களே, எல்லாரும் நேற்று ரெண்டு மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு, நல்லா ரெண்டுமே ஹை ஸ்கோரிங் மேட்ச்சு. என்னால் அந்தளவுக்கு பார்க்க முடியல, நான் கொஞ்சம் நேற்று பிஸியாக இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்கேன், ஆனால் ரிவ்யூ கொடுக்கணுமேன்றதுக்காகவே டைம் ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நீ பார்த்துருக்கல கிஷோர்? நான் பார்த்துட்டேன். ஆ ஓகே. எப்படி போச்சு மேட்ச்சு? ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கே போயிடலாம். டிசி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆனாங்க. டிசி ஒரு பயங்கரமான மூவ் எடுத்துட்டு வந்தாங்க. லாஸ்ட் ரெண்டு ஓவர் இருக்கப்போ அபிஷேக் பூரலை இறக்கி விட்டு எல்லாரும் கமெண்ட்ரியில என்ன மூவ் இது, முகேஷ் பவுலிங் இல்லாம அஞ்சு பவுலிங் ஆப்ஷன் வச்சு போக போறீங்க, சிக்ஸ் பவுலிங்கு மிச்சல் மார்ஷ் தான், கொஞ்சம் உதப்பட்டா என்ன ஆகும்? அதுவும் முகேஷ் தான் லாஸ்ட் டைம் டெத்ல நல்லா போட்டாரு, அப்புறம் தூக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மூவ் ஒரு ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிற மாதிரி அவரு லாஸ்ட் ஓவர் ஹர்ஷல் பட்டேல ஜடேஜா வைத்து வெளுத்த மாதிரி வெளுத்துட்டாரு. ஹர்ஷல் பட்டேல் டு லெப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ் இருக்க வீக்னஸ் நேத்துமே எக்ஸ்போஸ் ஆச்சு நல்லாவே. நீ சொல்லு கிஷோர், ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் எப்படி போச்சு? பவர் பிளே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் பேட்ஸ்மேன் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்கள மிடில் சுத்தமாக ஆள் இல்லை. அப்புறம் ஷாயுப் ரொம்ப நல்லா ஆனாரு, ஆனால் ரபடா பயங்கரமான பால் போட்டு ஒரு பால் சிக்ஸு போச்சு, அடுத்த பால் உள்ளே போடுவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த அவர் பேட்டு விட்டு அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு பிரச்சனை. பண்ட்டுக்கு கேட்ச் ட்ராப்பும் ஆச்சு, ஆனாலும் அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. அது ஒரு ஸ்லோ டெலிவரி, அவர் கரெக்டாக பிக் பண்ணல. நீ சொன்ன மாதிரி தான் இன்னும் 18 பால்ஸ் வெளியே இருந்தது அபிஷேக் பொருள் வரப்போ ஆல்மோஸ்ட் ஸ்கோர் படம் 135 தான். நீ சொன்ன கணக்கு, நீ சொன்ன மாதிரி பார்த்தா சப்போஸ் அவர் யூஸ் பண்ணாமல் குல்தீப் யாதவ் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 140-145 அடிச்சிருந்தாலும் முகேஷ் குமார் வந்தாலும் கஷ்டமாக இருந்திருக்கும். 140 முடிஞ்ச வரைக்கும் ஒரு லக்ஸரி கொடுக்கணும், இருக்க பவுலரை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு, கமெண்டேட்டர்ஸ் அப்படி சொன்னாலும் நான் என்ன நினைச்சேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிச்சு வந்து நல்ல பேட்டிங் கண்டிஷன் இருக்கு, குட்டி பவுன்ஸும் பெருசாக வர மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு ரெண்டு மேட்ச்லயுமே. சென்னை மேட்ச்ல ஆர்சிபி பவுலர்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணாங்க ஷார்ட் பிச் பால்ஸ், ரெண்டு பவுன்சர் கரெக்டா யூஸ் பண்ணாங்க, நல்ல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஆனா தோத்துட்டாங்க. இது ரெண்டு மேட்ச்லுமே அந்த அளவுக்கு பவுன்சரே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. செகண்ட் மேட்ச் நீங்க ஸ்டாருக்கு போடுறாரு, பவுன்சரே போடல அவரு. சரி நம்ம செகண்ட் மேட்ச் அப்புறம் பேசலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்சுமே அந்த அளவுக்கு பவுன்சரே எஃபிஷியன்டா யாருமே போடல, குத்துனாலும் அது பிச் அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல, குத்துனாலும் வார்னர் ஒரு குள்ளமான பேட்டர். அர்ஷதீப் அவருக்கே வந்து இடுப்பு அளவுக்கு தான் போடுறாரு, இல்ல செஸ்ட் அளவுக்கு தான் போடுறாரு, ஷோல்டர் அளவு பவுன்சரே போடல நான் பார்த்த வரைக்கும். அது கரெக்ட், அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிபெண்ட்ஸ் அப் ஆன் பேஸ், நீங்க என்ன பேஸ்ல போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அவங்க கிட்ட எல்லாமே 140 below இருக்கப்ப நீ பவுன்சர் ட்ரை பண்ணாலும் ரொம்ப இல்ல. ரபாடாவுமே சொன்னாங்க கமெண்ட்ரியில, ரபாடா ஏன் பவுன்சர் யூஸ் பண்ண மாட்டேறாருன்னு தமிழ் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் யோசனை, இல்ல பிச்சு அந்த அளவுக்கு எடுபடலையா என்னன்னு தெரியல. அவங்க ஷார்ட் பிச் போட்டாலும் பால் வந்து ஒரு மேக்ஸிமம் செஸ்ட் ஹைட் தான் வருது. அதான் புது கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வர மிச்சல் மாஷ் எல்லாமே பவுன்சர் தான் போட்டா போல, எல்லாமே ஷார்ட் பிச் தான். ஓ நான் செகண்ட் ஹாஃப் அந்தல பார்க்கல. அவர் போட்டது எல்லாமே ஷார்ட் பிச் தான். அவளோட மெயின் மைனஸ் என்ன ஆயிடுச்சுனா இஷாந்த் சர்மா இன்ஜூரி. அவர் இன்ஜூரி ஆகாம இருந்தாருன்னா ஓ இன்ஜூரி ஆயிட்டாரா, கன்ஃபார்ம் இன்னும் டஃபா இருந்திருக்கும் மேட்ச். எத்தனை ஓவர் போட்டார் அவரு? ரெண்டு ஓவர் தான் போட்டார். ஓவர் போட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் போட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் என்ன ஹாம்ஸ்ட்ரிங்கா லெக் இன்ஜூரி ஆயிருச்சு. ஓ ஓகே. பௌலிங் பண்றப்போ பௌலிங் போடுறப்போ ஃபோல்ட் ஆயிருச்சு. கரெக்டா ரெண்டு ஓவர் போட்டு 16 ரன்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அவர்தான் இவர டவுன் ஹோல்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெம்பிட்டோம் பண்ணாரு, கை பால் பட்டு ஸ்டெம்ப்ல பட்டு பேட்ஸ்டவே அவர்தான் அவுட் பண்ணாரு. ரன் அவுட் ஓகே. அங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியும் மிச்சல் மார்ஷ் வச்சு டாக்டிக்ஸ் பண்ணாங்க. முதல்ல நல்லா போட முடியலனாலும் 19th ஓவர் கலீல் அஹமத் சூப்பரா போட்டாரு. கடைசி சமயம் போட்டாரு அது பார்த்து வார்னர் விட்டாரு. இருந்தாலும் கண்டிப்பா பஞ்சாப் ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமா இருந்தது, பட் டஃபா போயிருக்கும். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது லிவிங்ஸ்டன் தான். ரொம்ப மெச்சூரா ஆனாரு. எத்தவனையும் இறங்கி சுத்தணும் அடிக்கணும் நினைச்ச மனுஷன் நேத்து ரொம்ப பொறுமையா இருந்தாரு. சாம் கரன் ஏதா பேட்டிங் சாம் கரனுமே அன்எக்ஸ்பெக்டடா பண்ணாரு. ஒரு 40 ரன் அடிக்கிற வரைக்கும் பெருசா பவுண்டரியே இல்ல, ஒரு ரெண்டு பவுண்டரி தான் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். சும்மா சிங்கிள் டக்குன்னு இறங்கி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு அதை தாண்டி பார்த்தா மறுபடியும் ஒரு நான் சின்ன பையன், நான் இன்னும் வளரலன்றதை நிரூபிக்கிறதுக்காக லாஸ்ட்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் மேட்ச் பினிஷ் பண்ணாம அவுட் ஆயிட்டாரு. அதான் அவரு
மறுபடியும் இல்ல நான் இன்னும் சின்ன பையன் தான் அதான் மற்றபடி இஷாந்த் சர்மா தான் பாக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்றாங்க சொல்லிட்டு அவங்க பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்ஸ்மென்ஸ் வச்சு போயிட்டாங்க சப்போஸ் ஜெய் ரிச்சர்ட்ஸன் அவைலபிளோ இல்லைன்னா நார்கே அவைலபிள் தான் யூஸ் பண்ணிருக்கணும் இல்ல நம்ம இந்தியன் பிளேயர் நார்கே அவைலபிள் எனக்கு தெரியல ஜெய் ரிச்சர்ட்ஸன் வந்துட்டாரு ஒன் வீக் முன்னாடி இந்தியா வந்து அவர் விசாகப்பட்டினம்ல பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாரு ஏன் அவர் அவங்க எடுக்கலன்னு எனக்கு தெரியல ஜெய் ரிச்சர்ட்ஸன் நம்ம இந்தியன் பிளேயர் யாரா சூஸ் பண்ணிருக்கலாம் ஸ்டெப்ஸ் ரொம்ப நம்பிட்டாங்க அதுதான் ஆமா ஆக்சுவலி பெரிய மிஸ்டேக்னு நானும் டிசில பாக்குறது என்னன்னா நாலுமே ஃபாரின் பேட்டர்ஸ் ஓவர்சீஸ்ல நாலு பேட்டர்ஸோட போனாங்க வெறும் மிச்சல் மார்ஷ் மட்டும் சும்மா ஒரு மூணு ஓவர் போடலான்ற மாதிரி வச்சுக்கிட்டு மிச்ச எல்லாரும் பியூர் பேட்டர்ஸ் லாஸ்ட் சீசன் லீடிங் ரன் ஸ்கோரர் சிபிஎல் ஆனால் வர வழியில அவர் யூஸ் பண்ணிட ஆகணும் ஆமா அந்த இப்போ அவரோட ஆமா ஷாய் ஓப்ஸ் இப்போ வந்து அவரோட சிக்ஸிங் சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அதிகமா இருக்கா ரேஷியோ பர் பால் சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க நேற்று மூணு விக்கெட் கீப்பரோட போனாங்க ரிஷப் பண்ட்டு ஷாய் ஓப்ஸ் அபிஷேக் போரல் மூணு பேர் விக்கெட் கீப்பர் நான் ரொம்ப நாள் எழுச்சி பாக்குறேன் இப்படி ஒருத்தர் வேணும் சுமித் குமார் பதிலா லலித் யாதவோ இல்லனா பிரவீன் தூபே யாராச்சும் போரல முடிஞ்ச வரைக்கும் மெயின் பிளேயராவே யூஸ் பண்ணி இம்பாக்ட்ல தான் வேற யாராச்சும் எனக்கு இப்போ ஏன் ஃபர்ஸ்ட் மேட்சே நீங்க வேற மாதிரி ஒரு டீம்ல காம்பினேஷன்ல போறீங்கன்னா எனக்கு ஒன்னும் புரியல அதுவும் பேட்டிங் ட்ராக்கா தான் இருந்தது பிச்சை பார்த்தா அவருக்கு பேட்டுக்கு வர மாதிரி பிச்சுனா நல்லா ஆடுவாரு ஒரு மாதிரி ஸ்லோ ட்ராக்னா தான் ஒழுங்கா ஆட மாட்டாரு சும்மா ஒரு மூணு மூணு ஓவர்லயே 30 ரன் 35 ரன் சாலிடா வந்துருக்கும் பிரித்விஷ் ஆடி இருந்தா நல்லாதான் ஸ்டார்ட் பண்ணாங்க டிசி போனாங்க அந்த தேவையில்லாம ஒரு பயங்கரமான கேட்ச் பிடிச்சிட்டா ராகுல் மிச்சல் மாஸ்ட் அந்த கேட்ச் பிடிச்சிருச்சு அதுதான் நல்லதான் போச்சு பிருத்விஷா தேவைப்படுற அளவுக்கு மிடில் தான் இப்ப ஆள் இல்லை மெயினா சொன்னா மிடில் ஆள் இல்லை ஓப்பனிங்கும் பிரச்சனை இல்லை ஒன் டவுனும் பிரச்சனை இல்லை டூ டவுனும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதுக்கப்புறம் வர நம்பர் ஃபைவ் அதுதான் அவங்களுக்கு மைனஸா இருக்கு ரிஷப் பண்ட் ஒரு 20 ரன் அடிச்சாரு ஆனா அவருமே ஒரு 8 ரன்ல 6 ரன்ல இருக்கப்போ ஒரு கேட்ச் கொடுத்தாரு விட்டுட்டாங்க அதான் அந்த டைம் கூட ஸ்கோர் நல்ல ஸ்கோர் 100 வந்துருச்சு அதான் சொல்றேன் 5 விக்கெட் 4 விக்கெட்ஸ் வரைக்கும் ஆள் இருக்காங்க 5th விக்கெட்டுக்கு ஆள் இல்ல சோ அந்த ஆக்சுவலி அவங்க ஜெயிச்சிருந்தானா அவங்க அபிஷேக் போரல் யூஸ் பண்ணது பயங்கரமான டாக்டிக்கா ஒரு ஒரு இம்பாக்ட்லயே ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்ட் கொடுத்த மேட்சா இருந்திருக்கும் ஆனா அவங்க பக்கம் போகல மேட்ச் பஞ்சாப் ஓகே ரேட்டிங் வந்து கொடுக்கலாம் இனிமே இனிமே இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு டீமுக்கு ரேட்டிங் எப்படி போகலாம் 10 out of பஞ்சாப் எவ்வளோ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் டிசி எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் நேத்து பிளேவை பொறுத்த வரைக்கும் நேத்து பிளே பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்க்கு 7 கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ஃபீல்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ராகுல் சாவருக்கும் சுத்தமாக போட முடியல 4 overs சரியாக போடல ஹர்ஷல் பட்டேல் 3 over போட்டு லாஸ்ட் ஓவர் ரன் கொடுத்துட்டாரு ஹர்ஷ்டீப்பும் அந்தளவுக்கு போடல ஃபர்ஸ்ட்ல போட முடியாமல் போயிடுச்சு லாஸ்ட்ல தான் நல்லா போட்டார் அவரும் அதனால 7 கொடுக்கலாம் டிசி 5 50-50 தான் ஓகே சரி அப்போ இந்த மேட்ச் வைண்ட் அப் பண்ணி நெக்ஸ்ட் டே போலாமா ஆ நெக்ஸ்ட் போயிடலாம் சரி ஓகே செகண்ட் மேட்ச் ஹை ஸ்கோரிங் ஹை ஆக்டேன் த்ரில்லர் ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இதாக இருந்தது நாலு ஓவருக்கு 80 ரன் கிட்ட அடிக்கணும் எப்படி சேஸ் பண்ண இவ்வளோ கிட்ட எடுத்துட்டு வந்தாங்கன்றது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆனால் கமெண்ட்ரிலையும் சொன்னாங்க எனக்கும் தோணிகிட்டே இருந்தது ஹென்ரி கிளாஸ்ன்னு ஒரு பே ஃபார்மில் இருக்கார் 2 வருஷமா எங்கே போனாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறது அதுவும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஒரு 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 சேனா கண்ட்ரியில இருக்க ஒரு பேட்ஸ்மேன் பயங்கர ஜெயின்டா இருக்காரு ஸ்பின்னர் கிட்டனா அது என்ட்ரி கிளாஸ் தான் வேற யாருமே சொல்ல முடியுமா ஈக்குவலா வருவாங்களான்னு கூட தெரியல எனக்கு 2 வருஷமா பாக்குறேன் அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டூர் போச்சு
அது வரைக்கும் சாகல் குல்தீப் மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் பார்க்கவே முடியாதுன்னு இருந்த இடத்துல வச்சு வாங்கினாரு சாகல. அப்புறம் தான் சாகல் இந்திய டீம் விட்டு வெளியே போறதுக்கான ஒரு சினாரியோ வந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி உதவாங்க ஆரம்பிச்சாரு சாகல். நல்ல ஞாபகம் இருக்கு, சாகல் இந்திய டீம் விட்டு வெளியே போறதுக்கு மெயின் ரீசன் சவுத் ஆப்பிரிக்கன் டூர் கிளாசன் பயங்கரமா அடிச்சாரு ஓடிஐ T20 ரெண்டுலயுமே. இன்ன வரைக்கும் அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நீ ஸ்டார்ட் பண்ணி ஷோர் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல டாஸ் சேஸ்ன்றது கரெக்டா தான் யோசிச்சாங்க. கேகேஆர் ஸ்டார்ட் நல்லா பண்ணாலும் டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்டை விட்டு 9 ஓவர் வரைக்கும் நல்லா போச்சு. எஸ்ஆர்ஹெச் பயங்கர சம ஃபார்ம்ல இருந்தாங்க. திடீர்னு ரமண்டி புள்ள வந்தாரு, அவர் பயங்கரமான கேம் ஆடிட்டாரு. குயிக்கான ரன்ஸ் 40-30 11 பால் 12 பால் 30 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு. 4 சிக்ஸர் அடிச்சிருக்காரு 35 ரன்ல. ஆமா அதையும் தாண்டி 15 ஓவர்ஸ் வரைக்கும் இவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் தான் ஃபீல்டிங்கும் சரி பவுலிங்லயும் சரி. அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருச்சு. பயங்கரமா அடிட்டாங்க. அதையும் மீறி லாஸ்ட்ல எப்படியும் இவரு வந்து ஹெல்ப் பண்ணாரு நடராஜன். லாஸ்ட் ரன் போட்டாரு அந்த பவர் பிளேலயே அவர் தான் 2 விக்கெட் எடுத்தாரு. ஆமா நிறைய பேர் வந்து முதல்ல கிரிட்டிக் பண்ணாங்க, அவரு 2 வருஷமா அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்ல இன்ஜூர் ஆயிட்டாரு, உம்ரான் மாலிக் பதில் இவர்கிட்ட போறாங்களே அப்படிலாம் இருக்கப்போ அவர் ஏன் அவ்வளோ வேல்யூபிள் பிளேயர்ன்றத காட்டினாரு. பவர் பிளேல முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி 2 விக்கெட் எடுத்தாரு பேக் டு பேக். புவி 19th ஓவர் அவ்வளோ அடி வாங்குவார்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் ரசல் வந்து நல்ல டச்ல இருக்காரு. அவரை முன்னாடியே சொன்னாங்க அவரு பிக் பாஷ்லயும் நல்லா ஆடி இருக்காரு, இந்த வருஷம் சிபிஎல்லுமே நல்லா ஆடி இருக்காரு போல. பயங்கரமா குயிக் ஃபயர் நாக்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. பவுலிங் நல்லா போடுறாரு, மசில் அப் பண்ணியிருக்காரு போல. கால் கொஞ்சம் வீக்னஸ் இருந்தது லாஸ்ட் இயர், இப்போ காலை நல்லா ஸ்டெபிளைஸ் ஆக்கி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டு ஓவர் போடுறதுக்கு இருக்க ரன் அப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காராம். எஃபிஷியண்டா இருக்காரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நாக் மாதிரி இருந்தது ரசல். அதுதான் இப்ப ஸ்டான்ஸோ மாட்டிக்கிட்டாரு, உள்ள போய் நிக்கிறார் டீப் கிரீஸ்ல நிக்கிறாரு. பட் நேற்று ஆனால ஒரு சில பாலுக்கு வீக் இருந்தது, அது உண்மை நல்லா அது நேத்து அவருக்கான டேன்றது தெரிஞ்சது பாக்குறப்போ. இன்னும் எல்லா டீமும் நல்லா அனலைஸ் பண்ணாங்கன்னா அவரு எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவரை எப்படி யூஸ் பண்ணோம்னா எல்லா மேட்ச் ஆடவே கூடாது. இன்னைக்கு ஆடினாரா, இதோட மேட்ச் ஃபைல தான் ஆடணும் அவரு. அந்த மாதிரி விட்டு அப்படிதான் ஆடணும். நமக்கு புரியுது, ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க அவர் வந்து சுத்தம் மகா மட்ட ஃபார்ம்ல இருக்க போய் அவர் 14 மேட்ச் ஆட வைப்பாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சு குடுத்துருவாரோ, இந்த மேட்ச் ஜெயிச்சு குடுத்துருவாரோ, அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்க கூடாதுன்னு சொல்றேன். பிளேயிங் லெவன்ஸ்ல இருக்கட்டும், ஓகே ஓகே ஓகே, பேட்டிங் சான்ஸ் அவர் கிடைக்கூடாது அவரு. ஆமா அவருமே நம்ம நேத்து யாரையும் நேத்து நம்ம சொன்னமே மேக்ஸ் வெல்ல அந்த மாதிரிதான். டீம் நல்லா போயிட்டு இருக்குன்னா ஒரு ஒரு ஃப்ளோல இருப்பாரு. அவரு கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு. நேத்து என்னதான் அவனுங்க 5 விக்கெட் விட்டுருந்தா கூட 12 ஓவர் 13 ஓவருக்கு 120 அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆமா ரமண்டி பாடிட்டாரு. அந்த கான்பிடன்ஸ்லயே வந்து ஆன மாதிரி இருந்தது. நீ கொஞ்சம் தட்டி ஆடு விக்கெட் விட கூடாதுன்னா அவரு வேலைக்கு ஆக மாட்டாரு. கரெக்ட். அதோட வேற நேத்து நான் ஒண்ணு பாத்துட்டேன், அது எல்லா டீமும் பாத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ரிங்கு சிங் எப்பவுமே நல்லா ஆடுவாரு, நேத்து நல்லா தான் ஆடினாரு. அவர் மேக்சிமம் அவுட் ஆக மாட்டாரு. நேத்து அவருக்கான பால் தான் போட்டாங்க, ஆனா அவுட் ஆயிட்டாரு. அந்த பால் திருப்பி போய் பார்த்தா அது ஷார்ட் பிச் பால், அவருக்கு தான் பால் வந்தது. பட் லைட்டா டேர்ன் ஆயிடுச்சு, டேர்ன் ஆனாலும் அப்படி நிக்க ஏறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஷார்ட் பிச் பால டேர்ன் பண்ற மாதிரி போட்டா அது அவரோட வீக்னஸா இருந்தா அவர் நிறைய மேட்ச் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் இன்னும் ஸ்பின் நல்ல ஸ்பின்னர் கிட்ட அடிக்கல, அதனால அது ஒரு மைனஸா இருந்தது. இப்ப நேத்து கிளீன் நல்லா தெரிஞ்சிருச்சு, அது அவர் சொல்ல போனால் எஸ்டல் போட்ட பால் தான் போட்டாரு. பட் பால் அப்படியே டேர்ன் ஆச்சு, ஸ்விங் ஆச்சு லைட்டா, அது அவர் நடராஜனுக்கே தெரிஞ்சாச்சா தெரியல, மாட்டிக்கினாரு. ஸோ அந்த பால் அவரோட வீக்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வச்சு இந்த ஐபிஎல் அவர் நல்லா நிக்க வச்சிடலாம். ஆமா ஸ்லோ பால் தான், ஆனா நல்ல ஃபாஸ்ட் பாலா இருந்தா கூட வேற மாதிரியா இருக்கும். ஒரு ஸ்லோ பால்ல ஒரு லைட்டா கட் ஆன மாதிரி இருந்தது. அதான் டேர்ன் ஆச்சு, அதான் சொல்ல வரேன். அவரு ஸ்லோவா போட்டாலும் அடிச்சிருவாரு, அவர் ஷார்ட் பிட் சம பக்காவா விளையாடுறவரு. பால் அப்படியே திரும்ப, அதான் ஆங்கிள் வந்து ஆங்கிள் கொஞ்சம் டீவியேட் ஆச்சு, அவர்கிட்ட போகாம கொஞ்சம் டீவியேட் ஆச்சு. ஒரு டோ எட்ஜ்ல போட்ட மாதிரிதான் இருந்தது, சரியா போடாம. ஆமா அதுதான். அப்புறம் இவங்க பேட்டிங் ஓகே, ரொம்ப நல்லா ஆனாங்க, குறைய சொல்ல முடியாது. கேகேஆர் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல அடிச்சிட்டாங்க, 85 ரன்ஸ் கிட்ட அடிச்சாங்க. அதுக்கப்புறம்
அதான் எந்த லெவன்ஸோட போவாங்க, நாலு ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்னு யோசிச்சோம், பரவாயில்ல ஓரளவுக்கு மார்க் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, யான்சனுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க பாஸ்ட்ல, அவங்களோட ஓவர்சீஸ் டீம்லயும் அவங்க நல்ல நல்ல பிளேயர்ஸ். ஸோ ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சு. சம்மந்தம் இல்லாம டிராவிஸ் ஹெட்டு இல்ல அசரங்கா இந்த மாதிரி பண்ணி இவங்களெல்லாம் வெளியே உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப பார்க்க ஓகே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீ கண்டினியூ பண்ணி. இப்ப அப்படியே அவங்க பேட்டிங் சைடு வந்தா பவர் பிளேவும் ஓப்பனிங்கும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனா வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா இவனுங்க சிக்ஸ் ஓவர்ஸ் ஆகிட்டு இருக்கு சேஞ்சே பண்ணல, அப்படியே ஃபர்ஸ்ட் நாலு ஓவரும் ஹர்ஷித் ராணாவையும் இவர் பேட் கமின்ஸே போட வச்சுட்டாங்க. இவரையும் சுனில் நாராயண் எப்பவும் பவர் பிளேல போடுறவர், அவரையும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்துருவாரு வருண் சக்கரவர்த்தி வராரு, அதுக்கப்புறம் ரசல் வராரு, நரேன் உள்ளே வரல. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. என்ன யோசிச்சிருக்காங்கன்னா நரேன மிடில் ஓவர்ஸ்ல போட வைக்கணும், நாலு ஓவர் 19 ரன் ஒரு விக்கெட், ஒரு ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல, 210 ரன் சேசிங்களே. ஒரே ஒரு பவுண்டரி கூட இல்ல, 4 ஓவர்ஸ் போட்டு 19 ரன்ஸ். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஒரு ஒரு ஓவர் நல்லா போட்ட, ஒரு ஓவர் 3 ரன் போட்டாரு. சுயேஷ் சர்மா ஒரு ஓவர் 4 ரன். ஸோ இவங்க 6 ஓவர் போட்டு ஆல்மோஸ்ட் 28 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுதான் மேட்சே. அந்த 6 ஓவர்ஸ் கண்டெய்ன் பண்ணலன்னா மேட்ச் ஃபுல்லா டர்ன் ஆயிட்டு இருக்கும். அப்பயும் அவங்க நல்லா சூப்பரா ஆடிட்டே வந்தாங்க, அவங்களை குறைய சொல்ல முடியாது. அந்த 13-16 அந்த 3 ஓவர் வந்து மிச்சல் ஸ்டார்க் ஒரு ஓவர், நரேன் ஒரு ஓவர், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இவங்க 3 பேர் போட்டு மினிமம் 5 ரன்ஸ் குள்ள புடிச்சிட்டாங்க. ஏன்னா அது மேட்ச் கையில மிச்சல் ஸ்டார்க்கு இப்ப எல்லாரும் வந்து டிரால் போட்டுட்டு இருக்காங்க. ஹர்ஷித் ராணா 1 கோடியோ 50 லட்சமோ, அவர் வந்து 3 ஓவர் போட்டு 33 ரன், 4 ஓவர் போட்டு 33 ரன், மிச்சல் ஸ்டார்க்கு வந்து 4 ஓவர் போட்டு 53 ரன் அப்படி. மிச்சல் ஸ்டார்க்கு லாஸ்ட் ஓவர்ல எவ்வளவு ரன், 27 ரன் ஒண்ணுமோ, அதுக்கு முன்னாடி நான் 3 ஓவர் போட்டு 24 ரன் 26 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு ஓவர் வச்சு அவர் ஜட்ஜ் பண்றது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. அந்த அதான் ஹர்ஷித் ராணா போயிட்டு மிச்சல் ஸ்டார் கூட கம்பேர் பண்றாங்க, அதுவும் அவருக்கு இருக்க ஆட்டிடியூடுக்கு. ஹர்ஷித் ராணா மயங்க அகர்வால் ஒரு சீனியர் பிளேயர், ஆல்ரெடி ஓடிஐல ஆடி இருக்காரு, டெஸ்ட்ல ஆடி இருக்காரு. நேற்று தமிழ் கமெண்ட்ரியில ஒன்று சொன்னாங்க, பவுலருக்கு இப்படி ஒரு இது இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஆனா இதே இது எல்லாருக்கிட்டையும் இருக்குமா, நாளைக்கு விராட் கோலி விக்கெட்டையோ ரோஹித் சர்மா விக்கெட்டையோ எடுத்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுவியான்னு கேட்டாங்க. பண்ண முடியுமா? பண்ணிட்டு நீ ஸ்குவாடுக்கு வருவியா? அப்ப வந்து உனக்கு இந்த ஆட்டிடியூடு நீ கிளாசன் கிட்ட காட்டுற, இவன் கிட்ட காட்டுறியே, நீ தோனி கிட்டயோ ரோஹித் சர்மா கிட்டயோ கோலி கிட்டயோ காட்டிட்டு நீ ஃபேன்ஸ் கிட்ட என்ன பண்ணுவ? அப்போ நீ ஆளை பார்த்து யாருக்கு வீக் இருக்கோ யார பண்ணா கேட்க மாட்டாங்களோ அவங்க கிட்ட நீ உன் பேர் வெளியே வரணும், இது நிறைய பேர் தூக்கி போடுவாங்க அப்படின்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு நேச்சுரலா தெரியல, ஃபேக்கா தான் இருந்தது. எனக்கு ஒரு சிலர் ஏதாவது பண்ணி நம்ம வெளியே தெரியணும்னு நினைப்பாங்களா, அப்படி பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஆட்டிடியூட் எல்லாருக்கிட்டயும் இருக்குன்னா அது வேற இல்ல, ஹர்ஷித் ராணா ஆட்டிடியூட். ஆமா ஆமா, ஆட்டிடியூட் ஓவரா தான் இருக்கு. ஒன்னும் இல்ல, 140 கிளிக் பண்ணிடுறா போல, கொஞ்சம் ஷார்ட் பிச் நல்லா போடுறாரு, அதுதான் வேற எதுவும் இல்ல. ஏஜ் வேற 22 தான் ஆகுது, டெல்லி பாய் வேற, அப்படிதான் இருப்பா போல, வேற எதுவும் இல்ல. அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்க, அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இல்ல ஒன்னும் இல்ல, எஸ்ஆர்எஸ் கிட்ட இன்னொரு மேட்ச் இருக்கு குழந்தைக்கு, இப்ப முடிஞ்சிடல, எஸ்ஆர்எஸ் கிட்ட இன்னொரு மேட்ச் இருக்கு, அப்ப கிளாஸ் யாருன்னு காட்டுவாரு. அதுதான் அந்த 18 பால்ஸ், இது லாஸ்ட் 3 ஓவர்ஸ் சொல்லணும், 18 பால் 60 இருக்கிறப்போ கன்ஃபார்மா யோசிச்சு வருண் சக்கரவர்த்தி இல்லாம அந்த ஓவரே ஸ்டார்க்கோ இல்ல அந்த ஓவரே ராணா கொடுத்துட்டா மேட்ச் மாறிட்டு இருக்கும். ஆமா, அவர் என்ன யோசிச்சிருக்காரு ஆக்சுவலி? ஆமா, ஆல்ரெடி நேத்து கொஞ்சம் ஆவரேஜ் டேவா இருந்தது வருண் சக்கரவர்த்திக்கு, அது இன்னும் புவர் டேவா ஆயிருச்சு. ஏன்னா அவரே ரெண்டு கேட்ச் விட்டாரு, ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணல, ரன்னும் போயிருக்கு, விக்கெட்லெஸ்ஸா இருக்காரு. அப்படி இருக்கப்போ ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கப்போ ஒரு கான்பிடன்ஸ் லோவா இருக்காரு, அதுக்கு சுயாஷ்கே கொடுத்துருக்கலாம், அவர் ரெண்டு ஓவர் தான் போட்டிருந்தாரு. இல்ல இல்ல, சுயாஷ் கூட இல்ல, சுயாஷ் போட்டிருந்தாலும் அவர் ஓவரே 3-6 போயிருக்காரு கன்ஃபார்ம். இல்ல ஸ்பின்னருக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நான் சொல்றேன், அவங்க டாக்டிக் என்ன பண்ணாங்க, லாஸ்ட் 2 ஓவர் நம்ம ஒரு பேசருக்கே போலாம். ஏன்னா இன்னொருத்தருக்கு ரசலுக்கும் இன்னும் 2 ஓவர் வெளியே இருந்தது. அதுதான் சொல்றேன், 17 ரசல் அடிச்சாங்க, 18 ரசல் போட்டிருக்கணும், 19 ஸ்டார்க்கு 20 அடிச்சுட்டு, இல்லைனா 18 ஸ்டார்க்கு 19 அடிச்சு 20 ரசல். ஆனா 20 ரசல் தான் போடுற மாதிரி இருந்தா ரசல் சொன்னாரு, நானா போலான்னு என்ன அடிச்சிட்டா வந்து இல்ல இல்ல நான் போடுறேன் பால கொடுங்கன்னு வாங்கி போட்டாரு அப்படின்னு பிரசன்டேஷன்ல சொல்லியிருந்தாரு ரசல். ஓ அப்படியா, தெரியல எனக்கு. நான் கமெண்ட்ரியில வந்து ஸ்ரேயஸ் எழுது
ஒரு நல்ல கேப்டன்சி அப்படின்னு அதுக்கு அது கடைசியில அவனே கேட்டு வாங்கி போட்டாரு போல இருக்கு. அவன் கேட்டு வாங்கினாலும் இவன் சொன்ன இவர் சொன்ன ரசல் சொன்னாரு. ஆனா ஸ்ரேயஸ் அய்யர் நான் அவன் மேல கான்பிடன்ஸ் வச்சு கொடுத்தேன்னு அவர் சொன்னாரு. யார் சொன்னது உண்மைன்னு தெரியாது. அதான் அந்த 18th ஓவர் கன்ஃபார்ம் வரும் சக்கரவர்த்தி இல்லாம சுயேஷ் போட்டுதான் அடிச்சிருப்பாங்க. கன்ஃபார்ம் ஃபேஸ்க்கு தான் போய் இல்ல அது அப்படி கூட இருக்கலாம், அவரே கேட்டிருக்கலாம். ஆனா கொடுக்கறது கொடுக்காதது கேப்டன் கேளுதுன்னு இருக்கு. அவர் கேட்டிருப்பாரு பரவாயில்ல, ஒருத்தன் அவனே வாலண்டியரா வந்து புடிச்சு குடுக்கிறேன்னு கேக்குறானே கொடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி சோத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு சான்ஸ் கொடுத்தோம்னு ஒரு இது இருக்கும்ல, அதனால கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அதோட வேற நீ கேட்ட மாதிரி ஸ்டார்க் ஏன் போடல போன்சர் போடல ஏன் யாக்கரும் ட்ரை பண்ணல, காரணம் வந்து அவர் உள்ள போய் நின்றுட்டாரு, ஸ்டிக்க ஒட்டி போய் நின்றுனால பவுன்சர் போட்டாலும் அவர் இருக்கிற இவரு கிளாஸ்னு அவர் இருக்கிற ஹைட்டுக்கு பவுன்சர் போட்டாலும் நல்லா போடும், யாக்கர் போட்டாலும் அவர் ஆடிடுவாரு. அது அதை தாண்டி ஒரு ரெண்டு பால் யாக்கர் போட்டாரு. மற்றபடி ஏன் போட முடியலன்னா அந்த பிச்சு நீ சொன்ன மாதிரி மேபி அவரால் அந்த கிளாக்கை டிக் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் பவுன்சர் யூஸ் பண்ணாமே இருந்தாங்க. ஏன்னா இது போட்டாரு, ஆமா பவுன்சர் போடல, யாக்கர் ட்ரை பண்ண போய் தான் ஷபாஸ் அகமதுக்கு சிக்ஸ் போச்சு. அது ஒரு கிளாஸ் ஒரு லோ ஃபுல் டாஸ் மாதிரி போயிடுச்சு. ஆமா பட் அந்த மேட்ச் அவ்வளவு கிட்ட வந்ததுக்கு கிளாசன் ஒரு 70% காரணம்னா ஷபாஸ் அகமது 30% காரணம். நினைச்சு நல்லா பட்டு இருக்கப்ப நம்ம முடிச்சு கொடுத்தா நமக்கு ஒரு இது இருக்கும்ன்ற மாதிரி ஒரு தோணும், ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். அதுக்குதான் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து தோனி இருந்திருக்கணும், இல்ல கண்டிப்பா தோனி இருந்தா சிங்கிள் ஆட்டுப்போம் அப்படின்ட்டு இருப்பாரு, வேற எதுவும் சொல்லி இருக்க மாட்டாரு. அதுதான் பிரச்சனை, அந்த ஹேண்டில் பண்ண தெரியல யாருக்குமே. ஆமா அதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ். கேக்குதுல இப்ப கேக்குது கேக்குது. அதோட வேற அந்த அதுக்கப்புறம் கிளாஸ் அடிச்ச கேட்ச் சுரேஷ் சர்மா சத்தியமா புடிப்பாருன்றது எதிரே பாக்கல, அவர் தெரியாம கை வச்சா உட்காந்துச்சு. ஓப்பனா சொல்லணும் நல்ல ஃபீல்டிங்கோ இல்ல நல்ல கேட்ச் சொல்ல போனா மிஸ் ஆகி ரெண்டு ஒரு கரெக்டான ஆங்கிள் இருந்தாரு வேற அவரு. அது இல்லாம ஆக்சுவலி அவர் இருந்த ஆங்கிளுக்கு கீழே ஆங்கிள் கீழே போட்டு பால் பம்ப் ஆயிடும், அது எப்படியோ நல்லா புடிச்சிட்டு வராது. அவங்க பக்கம் போகணும்னு இருந்திருக்கு இந்த மேட்ச். ஆமா அதான் அது ரெண்டு ஓட வேண்டிய பால் அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் நான் யோசிச்சேன், பட் அவர் கமன்ஸ் அந்த பால் ஆட தெரியாதுன்னு தெரியும், கரெக்டா அவர் அந்த பால போட்டாரு. நான் கூட நினைச்சேன் ஒரு இன்சைட் எட்ஜ் வாங்கி பின்னாடி ஃபோர் போய்டும்னு நினைச்சேன், ஒழுங்கா அடிக்கல. நான் கூட இல்ல அவருக்கு கட்டர் பால் ஆட தெரியாதுன்னு தெரியும் எனக்கு, கரெக்டா இந்த மனுஷனும் இந்த பையன் யூஸ் பண்ணிக்கிட்டான் கரெக்டா. பாக்கலாம் அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறாங்க, இதே மாதிரி பெரிய டார்கெட் கொடுத்து அவங்கள செய்ய போறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் இருக்கு மாட்டினாங்க. அதுல வேற இவங்களுக்கு நான் மெயினா ஒண்ணு சொல்ல நினைச்சேன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச், அவ்வளோ டொமஸ்டிக்கா பாத்திருக்காரு, ஒரு நடுவுலயே வந்து அவரை பேச வச்சாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா நான் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் கூட்டு வருவேன், அவங்களோட கான்பிடன்ஸ் வச்சுதான் விளையாட முடியும், ஏன்னா இது இந்தியன் கண்டிஷன். அப்பெல்லாம் பேசின மனுஷன் மேட்ச் நடுவுல கிளாஸ் நடிக்கிறத பார்த்துட்டு இப்படிலாம் பண்றாரு. ஆனா இவரு எதிர்பார்க்கல, இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், இவர் நிறைய போன டீம் எல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காரு. பட் அந்த ஒரு கன்ஃபார்ம் நம்ம தான் வின் மாதிரி நினைச்சிட்டாங்க. 15 ஓவர் இருக்கப்ப அப்படியே மேட்ச் தலைகீழ பொருள்றவும் எல்லா பிளேயர்ஸ் ஃபீல்டிங்லாம் கூட ரொம்ப ரிலாக்ஸா இருந்தாங்க, கேஷுவலா வந்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு மேட்ச்ன்ற மாதிரி. காவியா மாறின பாத்தீங்கன்னா தெரியும், ஓடி வந்து எகிரி குச்சிட்டு இருந்தாங்க அவர் கிளாஸ் அடிக்கிறப்போ. பாவம், அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஜெயிச்சிருக்கலாம் போல இருந்தது. எனக்கும் அதேதான் தோணுது, என்ன பண்றது. ஆனா நேற்று லேட்டா வந்தாங்க போல இருக்கு, ஃபர்ஸ்ட் காட்டவே இல்ல, லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் இவரும் மட்டும் இருந்தாரு, இவங்க மேபி கொஞ்சம் லேட்டா வந்தாங்க போல. ஃபர்ஸ்ட் மாறன் மட்டும் இருந்தாரு, கலாநிதி மாறன் மட்டும் இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. இவங்களை காட்டவே இல்லை, இவங்களை செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தாங்க காட்டினாங்க, ஒரு 10 ஓவர்ஸ்க்கு மேலதான் பார்த்தேன். கமன்ஸோட பிரசன்டேஷன் நல்லா இருந்தது,
பரவாயில்ல நாங்க ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம் சொல்ல போனோம் நாங்க இவ்வளவு கிட்ட வருவோம் எதிர்பார்க்கல அப்படிதான் பேசியிருக்காரு. இன்னும் ஒரு சில ஏரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணும், நல்ல டீம் இருக்கு, புது டோர்னமெண்ட், ஒரு மேட்ச் லாஸ் பண்ணா பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தது அவரோட பிரசன்டேஷனும். ஓகே இப்போ இது ரேட்டிங் போயிடலாமா இந்த டீம் ரெண்டு டீமும் ரேட்டிங் போயிடலாம். எஸ்ஆர்எச்க்கு எவ்வளவு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்? என்ன பொறுத்தது ரெண்டு டீமும் சூப்பரானாங்க, 7-7 தாராளமா கொடுக்கலாம். ஏன் எஸ்ஆர்எச் 8 கூட கொடுக்கலாம். எஸ்ஆர்எச் 8 அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ரெண்டு பாயிண்ட் குறைக்கிறதுக்கும் மூணு பாயிண்ட் குறைக்கிறதுக்கும் என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? எஸ்ஆர்எச் ஏன் ரெண்டு பாயிண்ட் குறைக்கிறேன்னா அவங்க போலிங் எதிர்பார்த்த அளவு போடல. ஏன்னா அவங்க வந்து 150 ஃபர்ஸ்ட் அடிச்சாலும் 150 டிஃபெண்ட் பண்ற டீம், அப்படியேப்பட்ட போலிங் லைனை பிரச்சனை இருக்க டீமால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட முடியாம போயிடுச்சு. அதோட வேற கன்ஃபார்மா யோசிச்சு ஒன்னு ஒரு கால் வந்துருச்சு. பவுலிங் பவுலிங் நல்லா ஒரு நிமிஷம் நடுவுல ஒரு கால் வந்துருச்சு கட் பண்ணிட்டு வந்தேன். பவுலிங் நல்லா போடல அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடி 150 தான் அடிப்பாங்க. அந்த 150 டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு போலிங் லைனா பிரச்சனை இருக்க டீம் அவங்க, அவங்களால நேற்று அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அந்த போலிங் ஒரு ரீசன் மட்டும்னாலதான் ஒரு 2 பாயிண்ட் கம்மி பண்றேன். ஆமா டெத் ஓவர்ஸ்ல ஒழுங்கா பண்ணலாம். ஆமா பேட்டிங் குறைய சொல்ல முடியாது. கேகேஆர் கேகேஆர்ல வந்து அவங்க ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பிலிப் சால்ட் அவ்வளோ நல்ல பிளேயர்ன்றாங்க, 40 பால் ஆடி 50 ரன் அடிக்கிறார், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ சரி அவரோட ரெக்கார்டை போய் பார்த்தா அவர் எல்லா மேட்ச் அப்படிதான் ஆடி இருக்காரு. அதுக்கு கம்பாசி யூஸ் பண்ணினாலும் அவரு கஷ்டமான டைம்ல உள்ள நின்னாரு, அதுக்காக வேணா அவரை ஓகே சொல்லலாம். பட் சத்தியமா ரமன்தீப் வராம அந்த இடத்துல மனிஷ் பாண்டே வந்திருந்தாலும் என்ன பண்ணிருப்பாரு தெரியல. சப்போஸ் ரமன்தீப் அவுட்டே இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் 100-120 கால் அவுட் ஆயிட்டு இருப்பாங்க. திங்கு சிங் மட்டும் நின்று வந்திருப்பாரு. அதனால பேட்டிங் கொஞ்சம் டிராப் ஆகிறாங்க, போலிங் ரொம்ப டிராப் தான். நிறைய இல்லைன்னா நேரம் தோத்துட்டு இருப்பாங்க. ஓப்பனா சொல்லணும் அடிச்சிட்டு இம்பாக்ட்ஃபுல்லா யார் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லிருந்தாருன்னா டிஃபரன்ஸ் ரெண்டு டீமுக்கும். ஆமா அங்க ரசல் நல்லா பண்ணி கொடுத்தாருன்னா இங்க கிளாஸ் டபுள் டமாக்காவே காட்டிட்டாரு. சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டு டீம் வந்து ஸ்பின்னர், அதுலயும் மெயினா ரசல் தான். சரி ரசல் என்ற கன்ஃபார்மா வந்து பேட் கமிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் கேப்டன் ஆனவனே என்ன பண்றாரு, 15 ஓவர்லயே 4 ஓவர் போட்டு முடிச்சிட்டாரு. போடுவாரு கரெக்ட். பிலிப் சால்ட் சம்மடி அடிச்சிட்டாரு. புவனேஸ்வரா பேட் கமின்ஸா பாக்குறப்போ டெத் ஓவருக்கு பேட் கமின்ஸ் தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. ஸோ அதனால வந்து அவர் இருந்திருக்கணும், அடுத்த மேட்ச் அவர் யோசிக்கணும். பட் ஓப்பனா சொன்னா கேப்டன் ஆகிட்ட பிறகு லாஸ்ட் எல்லாம் போற ரொம்ப ப்ரெஷர். அவர் யோசிச்சது கரெக்ட் தான், பின்னாடி ஆள் இல்லாம போயிட்டாங்க அவங்களுக்கு. அதெல்லாம் சரி ஓகே. இன்னைக்கு மேட்ச் போயிடலாமா? இன்னைக்கு மேட்ச் ரெண்டு மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து RR வெர்சஸ் LSG. RR வெர்சஸ் LSG. நம்ம மூணு மேட்சும் நம்ம சொன்ன டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம ப்ரெடிக்ஷன் நல்லா பண்றோம். நீ ஆமா எல்லா மேட்சும் நம்ம சொன்னோம். கேகேஆர் சொன்னோம், கேகேஆர் சொன்னோம், பஞ்சாப் சொன்னோம், சென்னை சொன்னோம். ஸோ ஆனால் இன்னைக்கு மேட்ச் ஆப்போசிட்டா தான் சொன்னோம். மேக்ஸிமம் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஆப்போசிட்டா போகணும்னு தான் நினைக்கிறேன். நான் RR தான் போவேன். நல்ல டீம் LSG தான் தெரிஞ்சு அவங்க தான் வின் பண்ணுவோம். ஓகே RR வெர்சஸ் LSG-ல கேக்குது கேக்குது. அடுத்த மேட்ச் வந்து மும்பை வெர்சஸ் GT. கன்ஃபார்ம் நான் GT தான் போவேன். மும்பை போகவே மாட்டேன். எனக்கு மும்பை 14-14-0 ஆகணும் கூட ஓகே தான் எனக்கு. மும்பை வெர்சஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்மா சொல்ல தெரியல. ரெண்டு பேருமே ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா தெரியுது. செகண்ட் மேட்ச் நான் GT-னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஐ என்ன காம்பினேஷன்ல போவாங்கன்னு தெரியல. ஸ்கை வேற இல்ல, அவருக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல. அண்ட் CSK-ல ஒரு அப்டேட் இருக்கு, பத்திரானா வந்துட்டாரு. அவரு நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரா தெரியல, ஆனா ஹோம்க்கு வந்துட்டாரு. நேத்து போட்டாங்க போஸ்ட். ஓகே அப்ப இன்னைக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு. ரெண்டு மேட்சும் பார்த்துட்டு ரிவ்யூ நைட்டோ இல்ல நாளைக்கு காலையிலயோ போடுறோம். அண்ட் எப்பவும் போல நாங்க போடுற IPL கேஷ் கான்டெஸ்ட மறக்காம செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ரிவ்யூ பார்த்துட்டு ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் IPL கமெண்ட்ஸ்ல அந்த கான்டெஸ்ட் கேஷ்ல ஒரு அப்டேட் கொடுக்கணும். நான் என்ன சொன்னா 1 week 9 மேட்சஸ், லாஸ்ட் மேட்ச்க்கு தான் ப்ரைஸ் இருக்கும்னு சொன்னேன். பட் இந்த வீக் ஃப்ரைடேவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 5 மேட்சஸ்க்கே கேஷ் ப்ரைஸ் இருக்கு. ஓ அப்படியா? அப்போ நாளைக்கே வா.
நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு கேஷ் பிரைஸ் இருக்கு. இப்போட்டி ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பிரான்சிஸ் என்றவர் 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. இன்னொருத்தர் பூபாலன் என்றவர் 3 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. அவர் ஒரு மேட்ச் ஆடல, ஆடினா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்திருப்பாங்க. பாக்கலாம் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் வராங்க சொல்லிட்டு. ஓ, 3 ஆன்சர்ஸ் தான் கரெக்டா சொல்லிருக்காங்க. ஒருத்தர் 4 ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்லிருக்காங்களா? ஆமா, மொத்தம் 3 மேட்சஸ்ல. ஓகே ஓகே, சரி ஓகே. அவங்களுக்கு அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு அதை பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா கேஷ் பிரைஸ் கொடுக்க போறோம். அண்ட் மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கிஷோர் ப்ரெடிக்ஷன் படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்ஆரும் செகண்ட் மேட்ச்ல எம்ஐயும் ஜெயிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருன்னு போல, செகண்ட் மேட்ச் ஜிடி ஜெயிப்பாங்க. நானும் நான் ஜிடி தான் சொல்லேன். ஓகே, நீயும் ஜிடி தான் சொல்ற. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் நான் ஈவன்லி பாய்ஸ்னு நினைக்கிறேன். யாரும் ஜெயிச்சாலும் ஓகே. செகண்ட் மேட்ச் ஜிடி தான் ரெண்டு பேரும் போயிருக்கோம். எப்படி பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறோம் நம்ம இன்னைக்கும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாமா? நான் முடிச்சுக்கலாம். பை கிஷோர், பை மக்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.